இன்றைய மன்னா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஏசாயா 35:3. நம்முடைய தேவன் நம்மை திடப்படுத்தக்கூடிய தேவனாயிருக்கிறார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. நெகேமியா அலங்கத்தை கட்டி கொண்டிருந்த பொழுது பலவிதமான எதிர்ப்புகள், போராட்டங்கள், பயங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள் அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பொழுது நெகேமியா ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அதனால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் என்று ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது நெகேமியாவின் கைகளை கர்த்தர் திடப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. 52 நாட்களில் அலங்கத்தை நேர்த்தியாய் கட்டி முடிப்பதற்கு, வெற்றிகரமாய் நடந்தேற செய்வதற்கு உதவி செய்தார் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும், எத்தகைய போராட்டங்கள் வந்தாலும், தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து நம்மை திடப்படுத்துவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவருக்குள்ளாக நம்மை பலப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.